வன்னியர் சங்கம் வந்து ரொம்ப பலமான இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள வன்னியர்கள் மட்டும் பலன்படல. இன்னைக்கு அதிமுக, திமுக, காங்கிரஸ் கட்சிகள்ல வேலை வாய்ப்புல தொழில வன்னியர்கள் அனைவரும் ரொம்ப பெரிய லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வன்னியர் சங்கம். யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டத்தை வச்சிருந்தானோ அவனை பார்த்துதான் தமிழக அரசாங்கம் பயப்படுது. அதுக்கு எடுத்துக்காட்டு வன்னியர் ரோட்டம் மறிடான்னு சொன்னா மறிப்பான், ஆர்ப்பாட்டம்னு சொன்னா வீதிக்கு வந்து போராட தயாரான். யார் சொன்னா? எம்ஜிஆர் காலத்திலே மரத்தெல்லாம் வெட்டி கொடுக்க போட்டுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு வீராவேசமாக கத்திரிக்கிறது. நம்ம பட்சம் தான் சத்தம். ஒரு கான்ஸ்டபிள் சொல்றான் ஓடுற ரயிலே நிறுத்தினாலும் அவங்கிட்ட போவாதையா? ஒரு